அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவினில் பார்க்க இருப்பது கேகேஆர் அணியினர் இம்முறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளுக்காக அவர்களிடம் காணப்படுகின்ற எட்டு வெளிநாட்டு வீரர்களே எந்த வெளிநாட்டு வீரர்கள் நான்கு வீரர்களை அவர்கள் அவர்களுடைய பிளேயிங் லவுண்டில் பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவினில் முழுமையாக பார்க்க உள்ளோம் அதடிப்படையில் கேகேஆர் அணியினர் அவர்களிடம் காணப்படுகின்ற எட்டு வெளிநாட்டு வீரர்களே இரண்டு துருப்பாட்டி வீரர்கள் நான்கு ஆல்ரவுண்டர்கள் அதேபோன்று இரண்டு பந்து வீச்சாளர்களை கொண்டமைத்ததாக அவர்களுடைய பல்நாட்டு வீரர்கள் காணப்படுகின்றார்கள் அந்த வீரர்களிலே இரண்டு துருப்பாட்ட வீரர்களாக ஒயின் மோர்கன் அதே போன்று டிம் செஃபர்ட் ஆகிய இரண்டு வீரர்களும் நான்கு ஓல்ரவுண்டர்களாக அன்றே ரஷல் சைபுல் ஹசன் சுனில் நரேன் மற்றும் பென் கட்டிங் ஆகிய வீரர்களும் அதேபோன்று இரண்டு பந்து வீச்சாளர்களாக பட் கோமிஸ் மற்றும் லிங்கி பர்கூஷன் ஆகிய இரண்டு வீரர்களும் காணப்படுகின்றார்கள் இந்த எட்டு வீரர்களிலிருந்து எந்த நான்கு வீரர்களை அவர்கள் பயன்படுத்தப் போகின்றார்கள் என பார்க்கின்றவர்களே அவர்களுடைய துருப்பாட்ட வீரர்களாக காணப்படுகின்ற ஒயின் மோர்கன் மற்றும் ஷிம்போர்ட் டிம் ஷேஃபர்ட் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து அவர்கள் ஒரு வீரரை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அது மோர்கன் என்பது எல்லோருக்கும் தெரிந்தபடியே என்று சொன்னால் அவர்தான் அணியினை வழிநடத்துகின்ற ஒரு வீரராகவும் காணப்படுகின்றார் இதன் அடிப்படையில் அவருக்கு அந்த வாய்ப்பு அதிக அளவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது டிம் சைவர்ட் அவர்களுக்கு இம்முறை வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதில் பாரி ஒரு சிக்கல் உண்டு காணப்படுகின்றது என்னை பொறுத்தவரையில் அவருக்கு இம்முறை வாய்ப்புகள் கிடைக்கப்படாது என்றுதான் நான் நினைக்கின்றேன் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு பந்துவீச்சாளர்கள் வீச்சாளர்கள் காணப்படுகிறார்கள் ஒருவர் பட் மற்றவர் லூக்கி பர்கிஷன் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து எந்த வீரருக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்படும் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் பட் கமிஸ் அவர்களை ஆரம்ப கட்ட போட்டிகளில் அவர்கள் பயன்படுத்துவது ஒரு விதமாக காணப்படுகிறது ஒரு சில வேளை பட் அவர்கள் தொடர்ச்சியாக சுதப்புகின்ற சந்தர்ப்பமோ அல்லது காயம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பமோ ஏற்பட்டால் மட்டுமே அவருக்கு மாற்று வீரராக லுங்கி பருகிருஷ்ணன் அவர்களை அவர்கள் பயன்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் மாற்றாக இந்த இரண்டு வீரர்களை அவர்கள் பயன்படுத்துவார்களா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அதற்குரிய வாய்ப்புகள் மிகக் குறைவாக காணப்படுகின்றது அதற்குரிய காரணம் என்ன என்று தேடுகின்ற சந்தர்ப்பத்திலே இவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற நான்கு ஆல்ரவுண்டர்கள் காணப்படுகின்றார்கள் இந்த நான்கு சகலத்துறை வீரர்களிலிருந்து எந்தெந்த வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்குவது என்பது கே கேஆர் நிர்வாகத்திற்கே பெரிய ஒரு குழப்பமாக காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நான்கு சகலதுறை வீரர்களே பென் கட்டிங் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்படுவது பாரிசிக்கிறது இடத்தில் காணப்படுகின்றது அவரை ஒதுக்கி வைத்துவிட்டு மேலதிகமாக மூன்று சவலதுறை வீரர்கள் காணப்படுகின்றார்கள் அந்த மூன்று வீரர்களாக அன்று ரசேல் சுனில் நரேன் அதே போன்று சை உல்ஹன் மிக முக்கியமான இந்த மூன்று வீரர்கள் இருந்து எந்த இரண்டு வீரர்களை அவர்கள் தெரிவு செய்வார்கள் என்பதுதான் கேள்விக்குறி ஏனென்று சொன்னால் கட்டாயம் துருப்பாட்ட வீரராக ஒயின் மோகமன் அவர்கள் கட்டாயம் சேர்க்கப்படுவார் அதே போன்று லிங்கி பெர்கிருஷன் மற்றும் பெட்கமிஸ் ஆகிய இரண்டு வீரர்கள் இருந்து ஒரு வீரர் உள்வாங்கப்படுவார் ஆகவே மேலதிகமாக இருப்பது இரண்டு இடங்கள் அந்த இரண்டு இடங்களுக்கு எந்தெந்த வீரர் பயன்படுத்தப்படுவார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது ஏன் என்று சொன்னால் இந்த மூன்று உச்சாகத்துறை வீரர்களும் மிகத்தரமான வீரர்களாக காணப்படுகின்றார்கள் அது மட்டுமின்றி ஐபிஎல் டிட்டு போட்டிகளில் மிகவும் சாதித்த வீரர்களாக காணப்படுகின்றார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அன்றைய ராசியில் அவர்கள் காணப்படுகின்றார்கள் அன்றைய ராசியில் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்படுமான பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய உடல் தகுதியானது மிகவும் சரியான முறையில் காணப்படுமாயின் அன்றைய ராசியில் அவர்கள் அனைத்து போட்டிகளும் விளையாடுவதற்குரிய வாய்ப்பு கொண்ட நபராக காணப்படுகிறார் ஏன் என்று தேடுகின்ற சந்தர்ப்பத்தில் அன்றைய ராசியில் அவர்கள் வேக பந்து வீச்சாளராகவும் அதேபோன்று டெத் ஓவர்களில் பந்து வீசக்கூடிய ஒரு ஆளுமை கொண்ட வீரராகவும் காணப்படுவதோடு அவர் மிகச்சிறந்த ஒரு அதிரடி துடுப்பாட்ட வீரராக காணப்படுகின்றார் இந்த கே அணியினருக்கு ஒரு வேகப்பந்து வீச்சாளருடைய அவசியம் காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் அவருடைய குழாமிலே இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் மிகவும் பற்றாக்குறையாக காணப்படுகிறார்கள் பிரதீப் கிருஷ்ணா கமலேஷ் சிவ மாவி ஆகிய மூன்று வீரர்கள் மட்டுமே காணப்படுகின்றார் இந்த மூன்று வீரர்களிலிருந்து ஒரு வீரர்களுக்கு மட்டுமே குழாமிலே இடம் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் பெட் கோமிஸ் போன்ற வீரர் உள்வாங்கப்படுகின்ற மேலதிகமாக இன்னும் ஒரு பந்து வீச்சாளருடைய தேவை ஏற்படுகின்றது அதன் காரணமாக அன்றராசியில் அவர்களுக்கு அதிகளவான வாய்ப்புகள் இந்த போட்டிகளில் விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கப்படும் இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்றவர்களே மேலே மிச்சமாக இன்னும் இரண்டு வீரர்கள் காணப்படுகின்றார்கள் அந்த ஷைபுல் ஹசன் மற்றும் சுனில் நரன் இந்த இரண்டு வீரர்கள் இருந்து எந்த வீரர் பயன்படுத்தப்படுவார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்ற அவ்வாறு பயன்படுத்தப்படுவதுக்குரிய அதிகளவு வாய்ப்பு கொண்ட நபராக என்ன பொறுத்தவரையில் இம்முறை சுனில் நரேன் அவர்களுக்கு தான் அதிகளவான வாய்ப்புகள் ஆரம்பக்கட்ட போட்டிகளிலே கிடைக்கப்படும் ஒரு சில போலே அவர் சொதப்புகின்ற சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மட்டும்தான் ஷைபுல் ஹசன் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கப்படுவதற்குரிய வாய்ப்பு காணப்படுகிறது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே சுனில் நாராயணன் அவர்கள் இந்த ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளையும் மற்றும் இந்த இந்திய மைதானங்களையும் மிகவும் புரிந்து கொண்ட ஒரு வீரராக காணப்படுகின்றார் ஐபிஎல் போட்டிகளிலே பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக காணப்படுகின்றார் இதன் காரணமாக ஆரம்பகட்ட போட்டிகளில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கப்படும் ஒரு சில வேளை அவர் ஆரம்ப திருப்பாட்ட வீரராக முதற்கட்ட போட்டிகளில் களமுறக்குவதற்குரிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன அதனை விடுத்து பார்க்குற சந்தர்ப்பத்திலே சைபுல் வசனுக்கு என்னை பொறுத்தவரையில் வேறு எந்த சந்தர்ப்பங்களின் வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக காணப்படும் ஒரு சில வேளை மைதானங்களின் அமைப்புக்கு ஏற்ப ஒரு ஓரளவான ஒரு மி மிதமான ஒரு மைதானம் அமைகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு சைவுள்ள அவர்களுடைய தேவையும் ஏற்படும் அவர்களையும் பயன்படுத்துவார்கள் என்று நான் நினைக்கின்றேன் இந்த அடிப்படையில் உங்களுடைய ந கருத்தின் அடிப்படையில் எந்தெந்த வீரர்கள் கே கே ஆரானியிலேயே இடம்பெறுவார்கள் என்பது தொடர்பான தகவல்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்